கப்பல் வ்ளாக்ஸ்னா நம்ம இதுதான். இன்னைக்கு நம்மளோட வ்ளாக்ல நாங்க சடனா பிளான் பண்ணி ஃபேமிலியோட போன ஒரு ட்ரிப் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கால் 4 மணிக்கே கிளம்பி கீழே பார்க்கிங்க்கு வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு செம சர்ப்ரைஸ் தான். எங்க வீட்டுல இருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா காலைல 4 மணிக்கே கிளம்பி வந்து நிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தாச்சுன்னா அகரன் ஊருக்கு போறான் இல்லையா, சோ அவனுக்கு பாய் பாய் சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி வந்தாச்சு. பாய் பாய், டாடா, குட் பாய், கயா. எல்லாருக்கும் டாடா பாய் பாய் சொல்லி நாங்க இங்க ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வாட்டிக்கு எங்க கூட பாத்தீங்கன்னா சித்துக்காவோட தம்பி வசந்தும் ஜாயின் பண்ணிருந்தாங்க. ட்ரிப் போறப்ப பாத்தீங்கன்னா அகரனுக்கு 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அகரன் வந்து சாலிட்ஸ் எல்லாம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அகரனுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே வந்து காலைல அம்மா வரப்பே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவர் சாப்பிட்றதுக்கு இன்னும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக டிஷ்யூ பேப்பர்லாம் ரேப் பண்ணி வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அகரன் எந்திரிக்கணும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவன் வந்து ஒரு 7:30 அந்த மாதிரி ஏஞ்சான். ஏஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து குட்டியாக இட்லியும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு காய் இல்லை ஃப்ரூட் இருக்கணும்னு சொல்லி கேரட் வேக வச்சு கொடுத்துருந்தாங்க. அதையும் ஹாட் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அகரனுக்கு கொடுத்தேன். சட்னி எங்க மேம் வைக்கிற? எங்க வைக்கணும்? இட்லிக்கு பக்கத்துல தான் வைக்கணும். ஃபுல் அவ்வளவுதானே. அகரன் சாப்பிட்டாங்க. அரௌண்ட் 9:00 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் சாப்பிட்லான்னு ஒவ்வொரு ஹோட்டலாக தேடணும். எல்லா ஹோட்டலுக்கு வெளியேயும் அவ்வளோ வண்டி நினைச்சுங்க, ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. சரி, கொஞ்சம் கூட்டம் கம்மியாக டீசெண்டான ஹோட்டலை தேடி தேடி போயிட்டு கடைசியாக நாங்கள் ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு, ஐ இந்த இருக்கு. நான் உள்ள போய் ஆர்டர் எல்லாம் பிளேஸ் பண்ணி ஆர்டர் வர டைமுக்குள்ள பாத்தீங்கன்னா அகர் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 hours ஆல்ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி இன்னமும் கொஞ்சமா இட்லி எல்லாம் சாப்பிட கொடுத்து அவரை ரெஃப்ரெஷ் ஆக்கி ரெடி பண்ணிட்டு நாங்களும் சாப்பிட்டு கிளம்புவோம். இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா எங்களோட ரோட் ட்ரிப் களைக்கட்ட போது. ஏன்னா ஒரு முக்கியமான நபர் வந்து நான் திருச்சியில ஜாயின் பண்றேன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவங்க வேற யாருமே இல்லை, என்னோட மாமனார் தான். எங்களோட ட்ரிப் வந்து எங்க ஃபேமிலி அப்புறமா சித்துக்காவோட ஃபேமிலியும் சேர்ந்து போறதான் பிளான். நாங்க எல்லாரும் சென்னையில இருந்து கிளம்பினோம். மாமா வந்து மாயவரத்துல இருந்தாங்க இல்லையா. சோ மாயவரத்துல இருந்து காலைல ட்ரெயின் பிடிச்சி 10:00 மாதிரி திருச்சி ரீச் ஆனாங்க. சோ நாங்களும் காலைல சென்னையில கிளம்பி 10:00 திருச்சி ரீச் ஆகி அங்கிருந்து ஒன்னா போலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். சோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்ட் டைமிங்க்கு நாங்களும் திருச்சி ரீச் ஆயிட்டோம். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, சூடான சுண்டல் மூக்கல்லே மூக்கல்லே. சொன்ன மாதிரியே பார்த்தீங்களா, எங்கள் மாமா வந்தோடனே வண்டியே பயங்கரமாக களை கட்டிடுச்சு. ஸோ நிறையா ஜூஸ் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு அப்புறமா டீ பிரேக் எடுத்துட்டு நாங்கள் எங்கள் ட்ரிப்பை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். நான் கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கேன். கூகுள் மேப்பை நம்பி போனவங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டுன்னு சொல்லி எங்களை ஆஃப் ரோடு இறக்கி விட்டுருச்சு. எங்கள் வண்டியை வந்துட்டு அதில் ஏற்றவே முடியல. அப்புறம் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டோம், வசந்த் நீ கொஞ்சம் இறங்கி போயிட்டு பார்த்து சொல்லுங்கள், இல்லைன்னா வண்டி கீழே ரொம்ப அடிபட்டுருன்னு சொல்லிட்டு அப்புறமா வசந்த் இறங்கி போய் சொன்னதுக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து வண்டி அதில் ஓட்டி வெளியே வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் அள்ளு விட்டுருச்சுங்க. ஒரு வழியாக நாங்கள் ஆஃப் ரோட்லேருந்து வெளியவே வந்துட்டோங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா செம்ம வெயில். மே மந்தில் வேறு பிளான் பண்ணிட்டோமா, நல்ல வெயில். ஸோ ஏதாவது ஜூஸ் கிடைக்குமான்னு பார்த்துட்டே இருந்தோம். கரும்பு ஜூஸ் கடை இருந்துச்சு. ஸோ அங்கே நிறுத்தி ஆளுக்கு 1-2 கப்பாக வாங்கி நல்லா கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா லஞ்சுக்கு ஹோட்டல் தேடலான்னு பிளான் பண்ணோம். என்ன ஜூஸ் வேணும்? என்ன ஜூஸா? நுங்கேலனி. நுங்கேலனி? நுங்கேலனியா? அரை மணி நேரம் ஆகும். அரை மணி நேரமா? அவன் கூட்டத்தை பாரு, எவ்வளவு. ஆரஞ்சு 1 மணி நேரம் ஆகும்.
நல்லா சாப்பிட்டு கிளம்பி தம்பிக்கும் பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சுமே கொடுத்துருந்தேன், நடுவில் வந்து பனானா கொடுத்துட்ருந்தேன். மெயினாக சம்மருங்கிறனால குழந்தைங்க சீக்கிரம் டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க, அதுக்காகவே வந்து அப்பப்போ ஃபீட் பண்ணுறது, தண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கொடுக்கறது எல்லாமே த்ரூ அவுட் த ட்ரிப் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன். அண்ட் ஒரு இடத்துல நல்லா ரிலாக்ஸ் பண்ணி அகரன் ரெஃப்ரெஷ்லாம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பணும். உடுமலைப்பேட்டை பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம்ஸ் இருந்துச்சுங்க. அதாவது தென்னந்தோப்பு அவ்வளோ தேங்காய் ஒரு லாரியில் அள்ளி போட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் கோழிப்பண்ணை அண்ட் பெரிய வயல், சீனரி எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த வே பார்த்துட்டு போகிறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் இறங்கி போ நின்று பார்க்கலான்னு நினச்சோன்னா நம்மளோட ஸ்பாட்டை ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆகிடும் சொல்லிட்டு நாங்கள் கார்லேயே எல்லாத்தையுமே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். நாங்கள் போகிறது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன். ஸோ அதுக்கு வந்து ரோட் ட்ரிப் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இனி அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனமலை டைகர் ரிசர்வை க்ராஸ் பண்ணணும், அப்புறமா மலை ஏறணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு செக் போஸ்ட் இருந்துச்சு, அங்கே பே எல்லாம் பண்ணிவிட்டு என்ட்ரி எல்லாம் போட்டுட்டு எங்களோட ட்ரிப்பை நாங்கள் அந்த காட்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா ரோடு வந்து காட்டுக்கு நடுவில் இருக்குது, சிங்கிள் ரோடாக இருக்குங்க. ஸோ இப்போ எடுத்தாலும் ஏதாவது ஒரு வண்டி வருது அப்படின்னா நம்ம வண்டியை ஸ்டாப் பண்ணி பொறுமையாக தான் கடக்கணும். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை கீழே இறக்கிட்டோம்னா அடியில் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ கோக்கலுக்கு இந்த ஏரியாவை கடக்கிறதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா ஒரு பொறுமையெல்லாம் ரொம்பவே சோதிச்சிட்டாங்க. வழியிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல போர்டு வச்சுருந்தாங்க, இங்கே வந்து யானை க்ராஸ் ஆகலாம் இல்லை இங்கே புலி க்ராஸ் ஆகலாம் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக எல்லாமே க்ராஸ் ஆகும்னு சொன்னாங்க, நம்ம நியூஸில் கூட நிறையா பார்த்துருப்போம். அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தார் ரோடு இல்லாமல் கல் எல்லாம் பதிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ தட் அவங்க க்ராஸ் பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி அவங்களோட இடத்துல தான் நம்ம ரோடு போட்டு போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு இந்த தார் ரோடில் ஏறி இறங்க கஷ்டமாக இருக்கும்னு அந்த இடம் மட்டும் ஃப்ளாட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறமாவும் நாங்கள் ஹில்ல ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அப்பயும் ரோடு குறுகலாகவே இருந்துச்சு. கோகுலுக்கு டிரைவ் பண்ண ரொம்பவே சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. தம்பி இருக்கா எப்படி பார்க்க, ஒரு வழியாக கோகுல் கியர் எல்லாம் மாற்றி முடிச்சு கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அங்கேயே செக் போஸ்ட் இருந்துச்சு, எல்லாம் என்ட்ரி எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மலையேற ஆரம்பித்தோம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆனைமலை டைகர் ரிசர்வ் உள்ளே ஏறினதுலேருந்து எங்களோட மொபைல் நெட்ஒர்க் சுத்தமாக இல்லைங்க. ஸோ இந்த ஏரியாலாம் வரப்போ என்னோடய அத்தான் எல்லாம் எங்கே இருக்காங்க எதுவுமே எங்களால் அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணவே முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு டவுன் மறையூர் மலைக்கு மேலே இருக்குது, அங்கே போனால் தான் நெட்ஒர்க் வருங்கிறனால நாங்கள் அதுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ காந்தலூர் கிட்ட போக போக ஆந்தவே பார்த்தீங்கன்னா ஆறு எல்லாம் ஓடுறது தெரிஞ்சிச்சு, சீனரிஸ் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த பிரிட்ஜ் வந்து குரங்குக்காக கட்டி விட்டுருக்காங்களாம், கீழே ரோட்லலாம் போகிறப்ப வண்டி வந்து அடிபட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அதுங்களுக்காகவே அழகாக கட்டி விட்டுருந்தாங்க. ஒரு வழியாக ஈவினிங் ஒரு 5 மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க நாங்கள் மறையூர் வரத்துக்கே. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா நாங்கள் நாகர்கோயில் போனது தான் ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணோம்னு நினச்சோம். இதுக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தாலுமே வந்து வர பாதை எல்லாமே குறுகலாக இருந்தனால எனக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. அகரனும் தாத்தாவும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணாங்க. அவங்க ரெடி ஆனதுக்கு அப்புறமா வந்து ஒரு சோடா எல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் காந்தலூர் கிளம்பிட்டோம். எங்களோட கைடு வந்து காந்தலூரில் வெயிட் பண்ணலாம், நீங்கள் காந்தலூருக்கு வந்துடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து நாங்கள் ட்ரிப்பை கண்டினியூ பண்ணோம். நாங்கள் அடிக்கிற வெயிலுக்கு காந்தலூர் எப்படி இருக்கும்னு நினச்சோம், பட் இங்கேயே பார்த்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு மாற ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் மறையோட்டு காந்தலூர் பார்த்தீங்கன்னா ஹில்லு தான், ஃபுல்லாகவே பெண்டு தான், நிறைய பாறை இருந்துச்சு. மழையெல்லாம் பெஞ்சிச்சுன்னா இந்த பாறை வழியாக தண்ணி ஒழுகும், வண்டி எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படின்னு நெக்ஸ்ட் டே நாங்கள் இந்த ரூட்டில் வரப்போ எங்களோட கைட் சொன்னாங்க. மறையூர் சுத்து வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டு சக்கரை சக்கரை செய்கிற ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா இந்த சைடு வந்து கரும்பு ரொம்ப ஃபேமஸ், அதனால நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருந்துச்சு. ஸோ அதை நம்ம விசிட் பண்ணுறதுக்கு கூட அவங்க ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபைனலி நாங்கள் காந்தலூர் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு அங்கே வந்து ஒரு ஸ்ட்ராபெரி ஜூஸ் குடித்தோம். அப்போ அந்த கடையில் இருக்கிற அக்கா சொன்னாங்க இந்த ஏரியாவில் வந்து நைட்டு
யானை எல்லாம் காட்டுல உள்ள யானை எல்லாம் வரும்னு சொல்லி அவங்க வீடியோ முத நாள் நைட்டு தான் இங்க யானை வந்துச்சு, நீங்க நின்றுட்டு இருக்கீங்கல்ல இந்த வழியா தான் நடந்து போச்சுன்னு காமிச்சிட்டு இருந்தாங்க, அதுதான் நான் பாத்துட்டு இருக்கேன். ஸ்ட்ராபெரிஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய பச்சை கலர் படுதா போட்டு எல்லாருமே ஸ்ட்ராபெரிஸ் வளர்க்குறாங்க. ஸ்ட்ராபெரிஸ் ஃபார்ம் நிறையா இருக்குது, ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் நிறையாவே எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour வெயிட் பண்ணோம், என்னோட அத்தா ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டாங்க. அவ்வளோதாங்க, எல்லாருமே ஒன்னா கிளம்பிட்டோம். இங்க இருந்து ஒரு 10 minutes ரெசார்ட் இருந்துச்சு. ஸோ ரெசார்ட்ல இருந்து ஒரு பையன் தான் வந்து எங்களை அழைச்சிட்டு எல்லாமே போனாங்க. இங்கேயும் திகில் பாத்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க நைட்டு யானை வரும், ஸோ இருட்டிடுச்சு கண்டிப்பா யானை எப்ப வேணாலும் வரும், அதனால கடக்கடக்கான லேடிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் உள்ள போயிடுங்கன்னு சொல்லி எங்களை உள்ள போக சொல்லிட்டாங்க. ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உள்ளாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்களா? அதனால நாங்க குடுகுடுன்னு உள்ள போயிட்டோம். பசங்க எல்லாருமே வந்துட்டு லக்கேஜ் கால எடுக்கலாம்னு சொன்னோம், ஆனா எங்களுக்கு தேவை இருந்துச்சுங்கிறதுனால நைட்டு வந்து பண்ண தெரியாம இருட்டுல எப்படியோ எடுத்துட்டு உள்ள ஓடி வந்துட்டாங்க. அவ்வளவுதான், எங்களோட டே 1 இப்படிதான் போச்சு. இன்னும் அடுத்த விளாக்ஸ்ல உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த விளாக் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, சிஜி கப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட்ல வீடியோ எப்படி இருக்குன்னு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.